எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சுழலில் மிதக்கும் தீபங்கள் நாவலில் இறுதி பகுதி வாசிக்கலாம். அத்தியாயம் 14. மாலை நேர நெருக்கடியில் பஸ்ஸிலிருந்து இறங்குவதே கடினமாக இருக்கிறது. சாலையோரங்களில் புழுதி பறக்கும் அளவுக்கு வெயில் தொடர்ந்து காய்கிறது. பெண்கள் விடுதி நிறுத்தத்தில் கலகலவென்று இறங்கி படிகளில் ஏறும் சில பெண்களுக்கு கிரிஜா பார்த்தால் சிரிக்கும் அளவுக்கு பழகியிருக்கிறாள். யாரிடமும் யாரும் திருமண அந்தஸ்தை அறிவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் உள்ளே ஆண்கள் யாரும் வருவதில்லை. அபு கூட அன்று மேலே வரவில்லையே. வருபவர்கள் கீழே உள்ள பார்வையாளர்கள் வட்டத்தில் மட்டுமே இருக்கலாம். சாப்பாட்டு கூடத்தில் விருந்தினராக அழைத்து வரலாம். அங்கு சுருள் சுருளாக புகைவிடும் வனிதையர் புதிதில்லை. உடை அணிவதிலும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனி 10 நாட்களாக இவளுக்கு இடத்தை கொடுத்துவிட்டு வெளியே எங்கோ உறவினர் வீட்டில் தங்கியிருக்கிறாளாம். 2ஆம் மாடி ஏறி போகும் முன் முட்டி வலிக்கிறது. லேசாக மூச்சு இறைக்கிறது. எதிரே புரளும் நீண்ட வீட்டங்கியில் அழிந்த சாயமும் கிறங்கிய கண்களுமாக ருணோ இறங்கி போகிறாள். அல்கஹால் வாசனை நாசியில் படுகிறது. இங்கு எல்லாம் சர்வசகஜம். கதவு சாவி இருக்கிறது. திறந்து கொண்டு உள்ளே செல்கிறாள். கண்ணாடியில் பார்த்து கொள்கிறாள். எப்போதும் அணியும் பொன்வடம் இல்லை. சிறு சிறு சிவப்பு மணிகளாலான மெல்லிய சரம் அழகாய்த்தான் இருக்கிறது. 2 மூக்குத்துவாரங்கள் விடுதலை என்று அறிவிக்கிறது. செவிகளில் சிறு திருகாணி மட்டும் போட்டிருக்கிறாள். கைப்பையை திறந்து கற்றை நோட்டுகளை எண்ணி பார்க்கிறாள். 1500 வங்கி ரசீது. தனக்கு திருநீர்மலை கோயிலில் சாமு அந்த சங்கிலியை போட்ட நேரம் நினைவில் வருகிறது. அது ஒன்றுதான் அவளே சம்பாதித்து சேர்த்து செய்து கொண்ட பொன்னகை. கல்யாணத்துக்கென்று அவள் பணத்தில் தான் தாலி கொடி பண்ண கொடுத்தார்கள். அதன் மீது எத்தனை புனிதம் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. பொற்சங்கிலி, தனியாக மஞ்சள் சரட்டு தாலி என்று 2 போட்டுக்கொண்டிருந்தாள். பரத் பிறந்த பிறகுதான் வெறும் தங்க கயிற்று தாலி மட்டும் போட்டுக்கொள்வதென்று விடுத்தாள். ரோஜா மாமி அதைத்தான் குறிப்பாக சொல்லி காட்டினாள். இப்போது இந்த அவசரத்துக்கு அது உதவுகிறது. வங்கியில் வைத்து பணம் வாங்கியிருக்கிறாள். ஆனி வருகிறாள். ஹலோ, சித்தரஞ்சன் பார்க் போனீங்களா கிரிஜா? பார்த்தேன். மதர் ஃபஸ்ட்லேருந்து வேலைக்கு வாங்கன்னா. இப்போது 400 தான் அவங்களால கொடுக்க முடியுமா? எல்லாம் ஜூக்கி ஜோப்டி சில்ட்ரன், ரெஃப்யூஜி சில்ட்ரன் நாங்கள். ஃபார் த ப்ரெசன்ட் ஒத்துக்கங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் சர்டிஃபிகேட் மற்ற சாமான்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுறதா சொல்லியிருக்காங்க. மதரின்லா என்ன அப்படி அழுகுது? கிரிஜாவுக்கு இது எதிர்பாராத செய்தி. அவங்க யாரும் இல்லை, உங்கள் மதரின்லா மிஸ்டர் சாமிநாதன் தான் இருந்தாங்க. நம்ம லாயர் பிரகாஷ் தான் பேசினார். சட்டுன்னு இப்போ டைவர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க திங்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துடணும்னு கேட்டோம். சரின்னு இருக்காங்க. வேற ஒன்றும் சொல்லலை. ஏன், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவா? ஆனி சிரிக்கிறாள். கிரிஜாவினால் சிரிக்க முடியவில்லை. மதரின்லா எதுக்கு அழுதாங்க? ரத்னா வருகிறாள். இவள் தோற்றத்தை பார்த்ததும் வெரி குட் என்று ஆமோதித்து முதுகில் தட்டுகிறாள். கிரிஜா, நீங்கள் ரொம்ப ஃபார்வர்ட் ஆயிட்டீங்க. நம்ம அழுக்கு மரபுகளை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. நான் ஒரு தமிழ் சினிமா பார்த்தேன். பேர் நினைப்பில் இல்லை. அவள் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஊருக்கு வரா. வந்த இடத்தில் அடுத்த வீட்டில் இவளது பழைய காதலன் இவளையே நினச்சி உருகிட்டிருக்கான். சந்திக்கிறார்கள். கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள். காதலன் சொல்கிறான், உன் கழுத்தில் இருக்கிறதே அந்த அவன் போட்டது, அதை நீக்கிவிடு என்று. இவளால் அதை கழற்ற முடியவில்லை. அது புனிதமானது, மிக புனிதமானது. மனப்போராட்டம். அதை நீக்க முடியவில்லை. காதலனை மறுத்து விடுகிறாள். விவாகரத்துக்கு பிறகும் அவன் கட்டிய அது புனிதமாக கருதப்படுகிறது. கிரிஜா, சபாஷ். கையை குலுக்குகிறாள் ரத்னா. அந்த கதாநாயகிக்கு 2 வயசு வந்த பெண்கள் இருந்தார்களா என்று கேட்க துடிக்கிறாள் கிரிஜா. சரி, இப்போ இதை கொண்டாடணும். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோம், வா அனி. ரத்னா அவளையும் இழுத்து கொண்டு போகிறாள். அவள் சென்ற 5 நிமிடத்துக்குள் உள்ளே நார்மடிப்பட்டு முட்டாக்கு தெரிகிறது. மாயா. மாயா ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு வந்து வைக்கிறாள். தீதிஜி என்று பெரிதாக அழுகை குரல் கொடுக்கிறாள். மாமியாருடன் வந்திருக்கிறாள். கிரிஜா திடுக்கிட்டார் போல் நாற்காலியை இழுத்து நகர்த்தி விட்டு மரியாதையாக நிற்கிறாள். உட்காருங்கம்மா. உட்கார்றதுக்கு என்ன இருக்குது? சர்டிஃபிகேட், உன் சாமான் எல்லாம் இதில் இருக்குது, பார்த்துக்கோ. 1000 காலத்து பயிர்னு நினச்சேன். ஒரு நாளில் அவச்சொல்ல தெரிச்சிட்டு போயிட்டேன்.
புருஷனாகப்பட்டவன் கோபத்தில் நீ என்ன கிழிச்சேன்னு சொல்கிறது தான். அதையெல்லாம் மனசில் வச்சுக்கலாமா? உனக்கு என்ன குறை வச்சுருந்தது? காசு பணம் குறைவா? நீ அதை செலவழிச்சே இதை செலவழிச்சேன்னு சொன்னம்மா. ஒரு தீபாவளின்னா 1000, 1500 என்று புடவை வாங்கி கொடுக்கலையா? உனக்கு என்ன சௌகரிய குறைவு இருந்தது? இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறவன் கோபம் வந்தால் பேசுகிறது தான். பெண்ணாகப்பட்டவள் வணங்கித்தான் போகணும். குடும்பங்கிறது அதுதான். அந்த பொறுமை தான் பெண்ணை ஒசத்துறது. 18 வருஷம் வாழ்ந்து அனுபவித்தவ ஒரு நிமிஷமாக அதை முறிச்சிட்டு வெளியில் தலை காட்ட முடியாத மானக்குறைவை ஏற்படுத்திட்டு ஓடிப்போவாளா? என்னமோ 2 பெண்ணை வேற வச்சிட்ருக்கோம். அதுகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி எப்படி ஆகுமோன்னு உருகி போயிட்டான். அதை உத்தேசிச்சானும் நீ இப்படி தரக்குறைவாக நடந்திருக்க வேண்டாம். கிரிஜாவுக்கு முகம் சிவக்க ஆத்திரம் பொங்கி வருகிறது. நான் என்ன தரக்குறைவாக நடந்துட்டேன்? நீங்கள் ஓயாமல் என் மேலே சகதியை வாரி எறியும்படி என்ன பண்ணிட்டேன்? இன்னும் என்னடியம்மா பண்ணணும்? ஆனானப்பட்ட சீதையையே லோகம் பேசித்து இதை சொல்லத்தான் இங்கே வந்தீங்களா? உன் சாமானெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோ. கண்டதுகளும் வந்து மானம் மரியாதை இல்லாமல் கத்துறது. மானமாக இருந்தோம், அது போயிட்டது. எல்லாம் இருக்குன்னு இந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு தர சொன்னான். பெட்டியை திறக்கிறாள். அட்டை ஃபைலில் அவளுடைய கல்வி தகுதி மற்றும் சான்றுகள். அதன் மேல் 10,000 ஒரு செக். அதை எடுத்து வெறித்து பார்க்கிறாள். இது என்ன, நாய்க்கு போடும் எலும்பு துண்டா? எடுத்துட்டு போங்க. விசிறி எறிகிறாள். அவள் குரலின் கடுமையில் மாமியார் பின்னடைந்திருக்க வேண்டும். வீசிய காகிதம் அவள் மேல் விழுகிறது. குத்தப்பட்ட செருக்கை விழுங்கிக் கொண்டு வெளியேறுகிறாள். மாயா தீதிஜி என்று கண்ணீரை கொட்டியவளாக போகிறாள். கிரிஜா வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள். 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், எந்த அரவமும் செவிகளில் விழவில்லை. ரத்னாவும் மானியும் இன்னுமா ஐஸ்கிரீம் வாங்கி வருகிறார்கள்? எங்கே போனார்கள்? 15 ஏதோ நினைத்து கொண்டவளாக அவள் வராந்தாவுக்கு வந்து கீழே பார்க்கிறாள். அந்த முன்வாயில் நடைபாதையை ஒட்டி ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. சைக்கிள்கள் ஸ்கூட்டர்கள் போகவில்லை. ஏதேனும் விபத்தா? ஆனால் விடுதி சுற்றுச்சுவருக்குள்ளும் கூட்டம் நிறைந்திருக்கிறது. கப்பென்று நெஞ்சை பிடித்து கொள்கிறது ஒரு அச்சம். ரத்னாவும் மானியும் ஏதேனும் விபத்தில்? கதவை பூட்டி கொண்டு பரபரவென்று விரையும் போது படிகளில் உதிரிகளாக பெண்கள். இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பரிதாப சொற்களின் பிசிறுகள். கியாஹுவா? கோன்? ஓ, ரூனோ. ஷீ ஜம்ப்ட் ஃப்ரம் த செகண்ட் ஃப்ளோர். ரூனோ அவளை இப்போது தானே வெளியிலிருந்து வரும்போது 3ஆம் மாடி படிகளில் சந்தித்தாள். ரூனோ இன்றைக்கெல்லாம் இருந்தால் 20 வயது இருக்குமா? இளமை மாறாத முகம். எங்கோ ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்ததாக சொல்வார்கள். எதற்காக இந்த நேரத்தில் மாடியிலிருந்து குதித்தாள்? போதையா? தெரியாமல் செய்து விட்டாளா? ஆண்டவனே, ஆண்டவனே என்று மனம் கூவுகிறது. ஆனியும் ரத்னாவும் அங்குதான் இருப்பார்கள். கீழே போய் பார்க்கிறாள். ஆனியை காணவில்லை. ரத்னா உயரமாக இருக்கிறாள். கூட்டத்தை பின்னால் போகும்படி விலக்கி கொண்டிருக்கிறாள். குப்புற விழுந்தவளுக்கு முதல் சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் 2 பெண்கள். சற்றைக்கெல்லாம் ஆம்புலன்ஸ், போலீஸ் வண்டிகள் தென்படுகின்றன. ரத்னா இவளை பார்த்துவிட்டு ஓடி வருகிறாள். கிரி, அன்ஃபார்ச்சுனேட், நாங்கள் வர கொஞ்சம் நேரமாகும். நோ ஹோப், பிழைப்பான்னு தோணலை. வெரி சாரி கிரி. பெரிய இடத்து பெண். அம்மா இல்லை, அப்பா ஒரு குடிகாரன், மட்டமான ஆள். இதை கவனிக்கிறவர் யாரும் இல்லை. வீட்டில் வேற ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வச்சிட்டான். இது பாய் ஃப்ரெண்ட், அது இதுன்னு கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாயிட்டது. இப்போ பாரு, பாய் ஃப்ரெண்ட் வந்தானாம். அவங்க கூட பேசிட்டு வெளியே நின்னாளாம். எல்லாரும் பார்த்தேங்கிறாங்க. நான் கூட பார்த்தேன் ரத்னா. வேகமாக படியிறங்கி போனாள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பைதபை, வாசலில் கார் நின்னுது. உன் ஹப்பி இருந்தான். மாமியார் மேலே வந்தாளா? ஆமாம், எல்லாம் கொடுத்துட்டா. ஓகே, நான் வரேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரத்னா விரைகிறாள். உடலை எடுத்து கொண்டு சென்ற பின்னரும் பெண்கள் ஆங்காங்கு நின்று அவளை பற்றியே பேசுகிறார்கள். கிரிஜாவுக்கு ஆணி அடித்தாற்போல் ஒரே வரிதான் ஆழ்ந்து பதிகிறது. அம்மா இல்லை, அப்பா குடிகாரன். வீட்டில் யாரோ ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வந்து விட்டான். கவிதா, வயசுக்கு வந்த பெண், கட்டுப்பட்டே பழக்கப்படுத்துகிறாத பெண். இப்போது கட்டுப்படுத்துவார்கள். அவளை காப்பி போட சொல்வார்கள். மடிப்பழக்கம் கட்டுப்பாடாக்கப்படும். பள்ளிக்கு சென்று வருதல் கண்காணிக்கப்பெறும். அடலசன்ட் ஏஜ், குமரப்பருவம், படிக்கும் பள்ளியோ ஆடம்பர வாழ்க்கை வாழும் செல்வர் வீட்டு சிறுவர் சிறுமியர் உள்ள பள்ளி.
இந்த எண்ணங்களிலிருந்து விடுபடவே முடியவில்லை. எப்போது உறங்கினாள் என்று தெரியவில்லை. கதவை இடிக்கிறார்கள், ஆனால் இவளால் எழுந்து கதவை திறக்க இயலவில்லை. கட்டி போடப்பட்ட நிலையில் இருக்கிறாள். கிரி, கிரிஜா, எழுந்து கதவை திறங்க. கவிதா பாத்ரூமில் கெய்சர் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துட்டாளாம். ஐயோ ஐயோ ஐயோ, கவிதா! அடிவயிறு சுருண்டு கொள்ள அலறுகிறாள், ஆனால் கண்களையே திறக்க முடியவில்லை. எழுந்து கதவை எப்படி திறப்பாள்? கிரி, கிரி! கதவை உடைக்கிறார்கள். ரத்னாதான். ஐயோ, இவர்கள் பேச்சை கேட்டுத்தானே சலனமடைந்தாள். கவிதா, கவியம்மா, ஒரு நாள் கூட உன்னை அடுப்படியில் விட்டதில்லையே. கெய்சர் பிளக் சரியில்லாமல் இருந்திருக்க வேண்டும். தகப்பனும் பாட்டியும் கவனித்திருக்க மாட்டார்கள். வாழும் வசதியாம், இது யாருக்கு வேண்டும்? கவி, கவி! கதவை உடைக்கிறாள். கிரி, கிரிஜா, வாட் ஹேப்பன் டு ஹர்? முகத்தில் தண்ணீர் வந்து விழுகிறது. சட்டென்று விழிப்பு வர குலுங்கி எழுந்திருக்கிறாள். கதவை திறக்கிறாள். என்ன கிரி, என்ன? கவி, கவிதாவுக்கு என்ன ஆச்சு? என் குழந்தை எப்படி இருக்கா? கவிதாவுக்கு ஒன்றும் இல்லையே, ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பா. ஏதானு கனவு கண்டிங்களா? ரத்னா சோர்ந்து போயிருக்கிறாள். இரவு முழுதும் உறங்கியிருக்கவில்லை என்று புரிகிறது. பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வரல. ஆனி இருக்கா, ருணோவோட பிரதர். பாவம் வந்து அழுகிறான். உங்களுக்கு இது சீரியஸாக பாதிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட் காதல். காதல்னு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு கோழையாக போகிறதுங்க. கண்ட போதைக்கும் அடிமையாகி அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டான்னு உயிரை விட்டுருக்கு. ஒரு பக்கம் உங்கள் மாமியார் மடி கேஸ், இன்னொரு பக்கம் இப்படி. தலையில் கை வைத்து கொள்கிறாள். சே! கிரிஜா சிறிது நேரம் உற்று பார்த்து விட்டு குளியலறையில் சென்று பல் துலக்கி முகம் கழுவி கொள்கிறாள். வெளியே சென்று பையனை அழைத்து சூடாக ரெண்டு தேநீர் கொண்டு வர பணிக்கிறாள். கிரி, இது உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும். ஆமாம், ஆனால் நான் அதனால் மூட்டையை கட்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாலை இடுக்கி கொண்டு குழையும் நாயின் நிலையில் போய் நிற்க மாட்டேன். நான் உங்களை போல் வெளியில் இருந்தாதான் ரூனோக்கள் உருவாவதை தடுக்க முடியும். ஓ கிரி, அப்போ உங்கள் மாமியார் உங்ககிட்ட நடந்தது நடந்து போச்சு, வந்துடுன்னு கூப்பிடலையா? அந்த பேச்சே இல்லை ரத்னா. அப்படி அவள் சொல்லியிருக்கும் பட்சத்தில் கீழே காரில் அமர்ந்திருந்தவன் என்னை சந்திக்க விரும்பி இருந்தால் நான் ஒருவேளை மனமிறங்கி போயிருப்பேன், என் குழந்தைகளை உத்தேசித்து. ஆனால் அவன் செருக்கு அம்மாவிடம் பெண்ணாய் பிறந்தவள் என்ற என் நிலையை உறுதியாக்க நான் பண்ணினது மன்னிக்க முடியாத தப்புன்னு சொல்லி பெரிய மனித தன்மையாக ஒரு 10,000 ரூபாய் செக்கையும் கொடுத்து அனுப்பியிருந்தான். நான் செக்கை வீசி எரிஞ்சேன். ரத்னா மௌனமாக இருக்கிறாள். சர்டிஃபிகேட் எல்லாம் வந்துடுத்து, என் சேலைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நகைகளைத்தான் கலத்தி முன்பே வைத்து விட்டேன். போ ரத்னா, முகம் கழுவிட்டு வா, டீ வந்துடுத்து. ரத்னா எழுந்து செல்கிறாள். கிரிஜா தான் படுத்த படுக்கையை ஒழுங்காக்கி அறையை பெருக்குகிறாள். 7:30 மேலாகியிருக்க வேண்டும். தெருவில் பள்ளிக்கு செல்லும் சிறுவர் அணி அணியாக தென்படுகின்றனர். கவிதாவை போலவே பருமனாக ஒரு பெண் நீலம் வெள்ளை சீருடையில் போகிறாள். பார்த்து கொண்டே நிற்கிறாள். கனவு கூர்முள்ளாக வருத்துகிறது. கவிதாவும் ரூனோவை போல் போகக்கூடும் வாய்ப்புகள் உள்ளன. குமரப்பருவம், வீட்டு கண்டிப்பு, அம்மா கெட்டவள் என்ற உருவேற்றல்கள். கிரி, என்ன பார்க்குறீங்க? டீ ஆறி போயிட்டது. அவள் உள்ளே வருகிறாள். தேநீரை பருகுகிறாள். ரத்னா கைப்பையிலிருந்து ஒரு பாக்கெட்டை எடுக்கிறாள். சந்தனத்தூள், சுகந்த சந்தனத்தூள். கோபுர வடிவிலான வில்லை ஒன்றை கிழிஞ்சல் போன்று அந்த கிண்ணத்தில் வைக்கிறாள். ஒரு சிறு துண்டு காகிதத்தை நன்றாக சுருட்டி தீக்குச்சியில் பற்ற வைத்து அந்த கோன் வில்லையை கொளுத்துகிறாள். சன்னமாக நெளிந்து வளைந்து பாம்பின் அசைவை போல் புகை எழும்புகிறது. சந்தன வாசனை வருதாகிரி என்று கேட்டுக்கொண்டு சன்னல் கதவை மூடுகிறாள். சந்தன மணம் குப்பென்று பரவவில்லை, மெல்லிய திரி இலையாக முகர வேண்டியிருக்கிறது. கலப்படம் பண்ணி ஏமாத்துறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கணும், கொண்டாடணும்னு போனோமா? இதை வாங்கி பையில போட்டோம். அதுக்குள்ளே விமன்ஸ் ஹாஸ்டலில் மாடியிலிருந்து குதிச்சிட்டாங்கன்னு யாரோ சொல்லிட்டு போனாங்க. அடித்து புரண்டிட்டு வந்தோம். ராத்திரி முழுசும் ஆஸ்பத்திரி போலீஸுன்னு எப்படியோ ஆயிட்டது. இந்த வாசனை சந்தனமே இல்லை. ரத்னா அதிருப்தியுடன் எழுந்திருக்கிறாள். ரத்னா, நான் வந்த அன்னைக்கு இந்த ஆஷ்ட்ரே சாம்பல் எல்லாம் பார்த்தப்ப நீங்கள் சிகரெட் குடிக்கிறவங்கன்னு நினச்சேன். பொசுங்கின காகித சுருளை சிகரெட் துண்டுன்னு நினச்சேன். ரோஜா மாமி, நீங்கள்லாம் தெருவோடு சிகரெட் குடிச்சிட்டு போகும் சாதின்னு கேவலமாக சொன்னாளா? எனக்கு உறுத்திட்டே இருந்தது. ரோஜா மாமி எல்லாம் சொல்லுவா, இனிமே நீங்களும் எல்லாம் பழக்கமாயிட்டீங்க.
பிரஷ்டம் பண்ணினதுக்கு நியாயம் இருக்கும்ப்பா. ஒரு பக்கம் பொய் இல்லை, இந்த ஹாஸ்டல்லையே எல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் ருணோவை போல் மனமுதிர்ச்சி இல்லாத நிலையில் அப்படி விழுறவங்க தான் சகஜம். இது ஒரு எஸ்கேப்பிசம். இந்த ரோஜா மாமி வீட்டில் போனால் அந்த மாமியே மட்ட ரகமான செக்ஸ் புத்தகங்களைத்தான் படிச்சிட்ருப்பா. பார்ட்டியிலையும் கலந்துட்டு குடிக்கவும் பழக்கப்பட்டிருப்பா. தமிழில் வெளியாகிற இத்தனை மட்ட புத்தகங்களும் மட்ட சினிமாக்களும் இந்த ஆச்சார கும்பலால் தான் போஷிக்கப்படுகின்றன. ஏன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா கிரி? ஏன்னா அவங்களும் ஏதோ ஒரு வகையில் சுயமாக இருக்க முடியாதபடி அழுத்தப்பட்டவங்க. மடி, ஆசாரம், மதம், இல்லாட்டா நேர்மாறான உடல் பரமான விவகாரங்கள்னு போலித்தனமான எல்லைக்குள் தங்களை ஏமாற்றி கொள்ளுவாங்க. கிரி வாய் திறந்து பேசவில்லை. ரொம்ப பேர் விடுதலை நாகரிகம்னா அறிவுன்னே புரிஞ்சுக்கலை. கிரி, நாம் யாருக்கும் விரோதிகள் அல்ல. ஆனால் நாம் நாமாக இருக்க சமுதாயத்தின் அனுமதிக்காத சக்திகளோடு போராட வேண்டியிருக்கு. நாம் இப்படி சிந்திக்க ஆரம்பித்ததுனால எதிர்ப்பு சக்தி ரொம்ப மூர்க்கமாக அழுத்த வருது. ஆண் வர்க்கம் இவ்வளவு கொடுமையாக முன்னெல்லாம் நடந்திருக்கலைன்னு தோணுது. கிரிஜாவின் மன எழுச்சி குபீரென்று வெளிக்கிளம்புகிறது. ரத்னா, எனக்கு கவியையும் சார்வையும் நினச்சா சங்கடமாக இருக்குது. என் தொடர்பு அவங்களுக்கு வேணும். அவங்க சுதந்திரமாக நல்ல அறிவோடு வளரணும். நான் குடும்பத்திலிருந்து விலக்கப்பட்டாலும் அவங்கள விட முடியாது. கண்ணீர் மல்குகிறது. ரத்னா அவள் கையை பற்றி மெல்ல அழுத்தினாள். நிச்சயமாக நம் போராட்டம் இனிமேல்தான் ஆரம்பம். சந்தனவில்லை அற்பமான சாம்பர் குவியலாகிவிட்டது. ரத்னா சன்னல் கதவுகளை நன்றாக திறந்து விடுகிறாள். முற்றும். சுழலில் மிதக்கும் தீபங்கள் நாவல் இதோட முடிவடையுது. இந்த கதையை இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.